கோவை கசின்ஸ், இன்னைக்கு நாமோ சிக்கன் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மற்ற பிரியாணியை விட இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா பிரியாணி இவ்வளோ ருசியாக, இவ்வளோ டேஸ்டியாக, இவ்வளோ ஈஸியாக செய்யலாமான்னு நினைப்பீங்க. சிக்கன் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா எங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம பிரியாணி செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணணுங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்ன நம்ம பார்த்துடலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, 5-6 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 2 ஸ்டார் அனஸ், 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாவித்ரி. இந்த அளவு எடுத்திங்கன்னா போதும், இது அதிகமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக இருந்தால் போதும். இங்கே நான் வந்து 6 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். பட்டை வந்து நான் இங்கே 3 இன்ச் அளவுக்கு பட்டையை 2 துண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு பட்டை இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம முதல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 கிலோ சிக்கன் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே கொடுக்க போகுது, அதனால பொறுமையாக நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்தளவு கோல்டன் ப்ரௌன் வந்ததையுமே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி இந்தளவு நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்ததையுமே இதில் எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கலந்து விட்டோம்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் கலர் மாறிடுங்க. இந்த மாதிரி கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சதையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்க்கும் போது நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருங்க, அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்து மறுபடியும் இந்த கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸை பிரியாணி மசாலாவோட நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மறுபடியும் கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன்லேருந்து இந்தளவு தண்ணி விட்டுருக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த தண்ணியே போதுங்க, சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். சிக்கன் வெந்துட்டுருக்கிற இந்த கேப்பில் நம்ம அரிசி ஊற வச்சிடலாங்க. 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதுக்கு இங்கே நான் மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி தான் தலப்பக்கட்டி பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் சீரக சம்பா அரிசியிலேயே செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அரிசியை நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஒரு தடவை கழிஞ்சி எடுத்தீங்கனாலே போதுங்க. நிறைய தடவை வாஷ் பண்ணிங்கன்னா அரிசியில் இருக்கிற மணம் எல்லாமே போயிடும். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பீஸில் எலும்பு தனியாக அதனுடைய சதை தனியாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ஜு. ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணுங்க. நான் இங்கே 2.5 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். மொத்தமாக 4.5 கப் அளவு நான் தண்ணி சேர்க்கணுங்க. ஆனால் எனக்கு கிரேவியில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1.5 கப் அளவு தண்ணி இருக்குது. அதனால் நான் 3 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே அரிசியில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பினுடைய அளவு எப்பவுமே கலந்து விட்டுட்டு கொதிக்கும் போது பாருங்கள், கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிரியாணி வெந்து வரும்போது அதனுடைய உப்பு அளவு கரெக்டாக இருக்குங்க. கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமனையும் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நம்மளுக்கு பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு கிடைக்குங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பிரியாணியில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி அரிசி தெரியற ஸ்டேஜில் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. இதில் நீங்கள் விசில் போட்டிங்கனாலும் சரி போடலனாலும் சரி கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 10 நிமிஷத்துலேயும் பிரியாணி நல்லா வெந்து வந்துடும். சப்போஸ் 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பி ஒருக்கா 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு விட்டுருங்க. மறுபடியும் 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக பிரியாணி வெந்திருக்குங்க. நீங்கள் இந்த பிரியாணி மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சீங்கனாலும் இந்த டிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான பிரியாணி பொழு பொழுன்னு கிடைக்குங்க. எனக்கு இங்கே 10 நிமிஷத்துலேயே பிரியாணி வெந்துருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கனும் அரிசியும் நல்லா கரெக்டான பதத்தில் வெந்திருக்குங்க. இதனால் ஜென்டலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய்.